எனக்கு பிடிக்காமதான் இங்க உட்காந்துருக்கேன். அப்புறம் போன் பண்ணி நான் எதுக்கு எடுப்பேன்? ஏன்னா என்னதான் அறிவாளியா இருந்தாலும் வீரமா இருந்தாலும் மனைவி இல்லாம வாழ முடியாதுரா. எந்த குறையும் இல்லாம நல்ல சண்டை இல்லாம வீட்டுக்கு வந்து சேர். என்ன வேணும் உங்களுக்கு? நான் வரலன்ட்டல்ல, நான் வரலமா போகும் வீட்டுக்கு. பா கிளம்பு, நான் வரல வீட்டுக்கு. இடம் கைஸ், மனசு சரியில்லாமல் நான் சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிய போகுது. வீட்டிலேருந்து ஃபோன் மேலே ஃபோனு, தெரியாமல் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணக்கூடாது அப்படி தான் வச்சுருந்தேன், ஆன் பண்ணிட்டேன். எங்கே இருக்கிற எங்கே இருக்கேன்னு தம்பி தங்கச்சி எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஒரு கொஷின் மேலே கொஷின். அதனால் வேறு வழி இல்லாமல் சரி அவங்கள தவிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உண்மையை சொல்லிட்டேன். சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சென்னையில் தான் இருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் சென்னையில் என்னென்னலாம் பண்ணேன், அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் எப்படிலாம் இருந்தேன், எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத நான் ஒரு தெரிஞ்சால கூப்பிட்டு வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் பின்னாடி பாருங்கள். இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா வந்துட்டுருக்காங்க, சென்னை வந்து இறங்கிட்டாங்களாம். நேற்றே சொன்னாங்க, அடி நான் உன்னை தேடி வரேன், நான் சென்னை வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபோன் பண்ணுறேன், வந்து கூட்டிகிட்டு போய்லாம் அட்ரஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வரமாட்டாங்கன்னு நினச்சேன், மனசு கேட்காம வந்துட்டாங்கட்டுருக்கு. என்ன இருந்தாலும் பெத்த அம்மா அப்பா இல்லைங்களா, கண்டிப்பாக வந்துட்டாங்க. நான் அட்ரஸ் கொடுத்துட்டேன் ஆட்டோக்காரருக்கு, ஃபோன் பண்ணாங்க ஆட்டோக்கார்ட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆட்டோக்கார்ட்ட சொல்லிட்டேன். ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்களாம், வரட்டும். வந்து அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க, நான் அவங்ககிட்ட என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில. வந்தாங்கன்னா அனுப்பிச்சி விட்டுறலாம், கிளம்பிட்டேன் அவங்க வீட்டுக்கு. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் வந்து சேலம் போகலான்னு இருக்கேன். அதனால் வந்து எனக்கு இப்போதைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா மனசு தெரில. நம்ம போய் அங்கே போய் மறுபடியும் ரீதாவை போய் கூப்பிட்டு பாப்பா கூட நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க வரமாட்டேன்னு சொல்லி மறுபடியும் சண்டை வந்து எதுக்கு ரொம்ப சண்டை வேணான்னு சொல்லி தான் நான் இங்கே இருக்கேன். நான் இருந்தேன்னா சண்டை பெருசாகும், பின்ன சும்மா மதிக்கிறதே கிடையாது, அப்புறம் போக வருது சண்டை போடுறோம், அப்புறம் கையை வச்சுருவோம்னா அது ஒன்றும் ரொம்ப அசிமையாக போயிடும். அதனால் வந்து நான் வீட்டுக்கே போகல, அப்பா அம்மா வரட்டும், ஏதோ ஹோட்டல் கொண்டு போய் சாப்பிட்லாம், 3 பேர் சாப்பிட்டு கொண்டாடு சுற்றி காய்ச்சிட்டு அப்படியே பஸ் வச்சு விட்டுலாம். என் நிலமையில் நீங்களும் இருந்திருந்தால் நான் பண்ணுறதா சரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃபோனு, அது ஒரு மேட்ரே கிடையாது, ஃபோனை உடச்சதுக்கு இன்றைக்கி நான் வந்து சென்னையில் உக்காண்டிருக்கேன். இது தேவையா? தெரியாமல் உடச்சிப்பிட்டேன் ஃபோனுன்ற பேரில். ஃபோனை உடச்சி கையில் காலில் உளுந்து பேசி கெஞ்சி வீட்டுக்கு போகும்போது கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் போய் பாட்டிகிட்ட பேசி பாப்பாவை தூக்கி கொஞ்சி பாப்பா மூடி இழுத்துட்டு போய் என்ன இதெல்லாம், இவ்வளோ இது தேவையா? தேவையே கிடையாது. சாரின்ற ஒரே வாரத்தில் முடிச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட 20 நாள் ஆகிப்போச்சு, 20 நாளாக வந்து சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என் இடத்துல இருந்திருந்தால் ஒவ்வொருத்தருமே நான் பண்ணுறது சரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதுக்காக நான் சேலம் போகாமலாம் இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக கூட்டிக்கிட்டு நான் சேலம் போயிடுவேன். போயிட்டு மிச்சத்தை பேசிக்கலாம், முதல்ல அப்பா அம்மா வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பெட்டில் சொகுசாக தூங்குகிற ஏசி போட்டு தூங்குறோம், அன்றைக்கி வந்து கொசுக்கடியில் ஒரு பாய் கூட இல்லாமல் படுத்திருந்த நிலமை. அதெல்லாம் மறக்கக்கூடாது, அதாவது பழசெல்லாம் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே போனேன். நான் எங்கெங்கெலாம் சுற்றினேன் அப்படிங்கிற எல்லா இடத்துக்குமே நான் போனேன். பழைய நினைப்புகள் நிறையா வந்தது. அப்போ வந்து சென்னையில் இருக்கும்போது என்னை ஒருத்தர் கூட தெரியாது, ஆனால் இன்றைக்கி நான் போகிற இடத்தெல்லாம் என்னை கூப்பிட்டு பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி நான் யாருன்னு கூட தெரியாது, இன்றைக்கி என்னை எல்லாருக்குமே தெரியுது. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் சப்போர்ட் மட்டும்தான். ஸோ வந்து எப்பயுமே உங்களுக்காக இன்றைக்கி நான் என்ன தான் மனசு கஷ்டத்தில் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவுமே நாங்கள் உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். என் தம்பியுமே சொல்லுவான், ஏ அவங்க நம்மளை நம்பி பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், என்னவோ அது நல்லதோ கெட்டதோ நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அவங்களை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஃபேமிலியை நினச்சி பார்க்குறாங்க. ஸோ வந்து நம்மளை என்ன விஷயம் பண்ணுறோமோ, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கணும். என் தம்பியுமே சொல்லுவான், என்னோட ஆசை அதுதான். ஸோ வந்து நல்லது நடந்தால் சரி, கெட்டது நடந்தால் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்காக எப்பயுமே காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருந்துகிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்தும், இவ்வளோ பிரச்சனை நடந்து நம்ம நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், என் தம்பி என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எங்கடா சிங்கிள் டீம் வச்சு ஸ்ரீவசன் ரீதா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இங்கே நடக்கிற பிரச்சனை முத கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கஷ்டப்பட்ட எல்லா விஷயங்களும்
சிச்சுவேஷனை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க, யோ வசந்த் இப்படி கஷ்டப்பட்டுருக்கானா அப்படிங்கிற மாதிரி. என் தம்பி இதே நிலம தான், என்ன நான் வந்து சொல்லிட்டேன் அவன் சொல்லலாம் அவ்வளோதான் விஷயம். நானும் இதே மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன், என் தம்பி இதே மாதிரி கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ ரெண்டு பேர் கஷ்டப்பட்டதுனால தான், அது கூட பலனால தான், தென் வந்து உங்களோட சப்போர்ட்டாலும் எல்லாம் கலந்து தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ வந்து அந்த வீடியோ பின்னாடியே வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா மாட்ட பேசிடுவோம், அவங்க வந்து என்னென்னலாம் புலம்பு போகிறாங்களோ தெரியல, முழுசாக பாருங்கள் வந்துடுவாங்க, அதில் வந்துருப்பாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுவோம். வந்துட்டு அவங்க என்னலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பார்ப்போம், அவங்க எப்படி திட்டுவாங்க அடிப்பாங்க வச்சாங்க மீச்சா எல்லாமே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு மிச்சத்தை பின்னாடி பேசுவோம். ஓகே கைஸ் வெயிட் பண்ணலாம். எப்போ வந்தீங்க? சௌகரியமாக இருந்துச்சா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது நடந்தது. என்ன கஷ்டம் வந்தாலும் தெரியும் ஒரு நாள் சின்ன வயசுல போட்டு போட்டு சென்னை கதை அங்கதான் நீ பிறந்தது. நான் பிறந்தது ஆமா, அங்க போவாத பயணம் தேடி நாங்க அங்க வந்தோம். உங்கள்கிட்ட சொன்ன தப்ப போச்சு, நான் சென்னையில் இருக்கிறேன்னு சொன்ன தப்ப போச்சு. ஃபோன் பண்ணவே எடுக்கவே மாட்டேன். நீங்கள் எப்போ பார்த்து எடுக்க முடியாது, ஒரு வாரமாக போட்டு எடுக்கவே முடியாது. அப்புறம் எடுத்து கான்ஃபரன்ஸ் போட்டுட்டீங்க, காணமே காணமே நினச்சிருந்தேன். சரி இப்போ என்ன தான் பண்ணுவேன், சாப்பிட்டீங்களா? இல்லை குணத்தூங்க. அப்புறம் தெரிஞ்ச டேரக்டரோட ஆஃபீஸ் தான் இது, உள்ளே பெட்ரூம் இருக்கு, குணத்தூங்குங்க. சாயந்தரம் எழுதி போடுறேன், பீச்சு கூட்டு போய் சுற்றி காட்டுறேன். நீ ஓடி போயிடுவேன் எது எங்களை விட்டுட்டு. நான் போகும்போது குதிரை மலை ஏற்றுறேன், குதிரை பயப்படாமல் இருந்தால் சரி, குதிரை மலை ஏற்றுறேன் ரெண்டு ரவுண்ட் அடி பீச்சில், ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமே கூட்டி வீட்டில் விட்றேன். கையோட கூட்டிட்டுமா? நான் வரலம்மா, இதே வர ரூபாய்க்குமா இருக்கு. அப்பா வராங்கன்னு மறுபடியும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கோ, நாங்கள் எங்கே வந்து தேடுவோம்டா, காசு எடுத்துக்கிட்டே வந்தோம். புரியுதா? மூளை ரெண்டு பேரும் அந்தளவுக்கு மூளை கிடையாது. எப்படி இவ்வளோ தூரம் வந்தீங்க? நான் இவ்வளோ தூரம் வந்தேன்னா ஃபோன் பண்ணாதே வந்துருக்கணும். சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்து பேசுவா, கலப்பாக இருப்பீங்க. உட்காந்து நீ என்ன பண்ணி கொஞ்சம் அழகாக இருக்கிற நீ அப்பா தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து வீட்டுக்கு வந்து
என்ன மதிய பேத பிரியாணி சாப்பிட்டு எந்த பிள்ளை அழுகுது அவன் அழுகிற மூஞ்சியா நீ பார்த்த அவன் நடிப்பு நடிச்சு அம்மா நடிப்பு அடிப்பு இன்பம் துன்பம் கசப்பு வீட்டுக்கு போகமா ஊருக்கு எங்களுக்கு நீ வழி சொல்றியா ஏடா உன்னை
பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கி விட்டு எங்களுக்கு நீ வழி சொல்கிற. ஆ நீ வா, உடனே உடனே புறப்பட்டு ஊருக்கு புறப்பட்டு போகலாம். நான் சாயந்தரமாக வரேன், சின்ன வேலை இருக்குது, அதனால் கையோட வா போகலாம். வா, எப்படி போய் இவ்வளோ தூரம் டேரக்டர் இடம் கொடுத்துருக்காரு தங்கிறதுக்கு, அவர் சொல்லாமல் உள்ள வர சொல்கிறேன். நீ அவர் சாயந்தரம் தான் ஒரு அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு விஷயம் சொல்லிட்டு நான் வரேன், உங்களை சாப்பிட வச்சு நான் அனுப்புகிறேன். நீ இருந்து விருந்து சாப்பிட்டு போன, சாப்பிட வைக்கிறேன், சாப்பிட உங்களை பஸ் வச்சுட்டு நாங்கள் வந்துடுவார் ரிட்டர். நீங்கள் நான் ஈவினிங் புறப்பட்டு அவளை கேட்குறாள், அவள் கேட்பாளா போ, கேட்க மாட்டேன். நான் போய் இதை கடையை சாப்பிடலாம், ஏதாவது டீ காஃபி சாப்பிடலாம், இங்கே டீ பால் இல்லை கிடைக்கலாம். அம்மா நான் வரலம்மா, நீ ஊருக்கு போங்கம்மா. ஏ நாங்கள் போகிறோம், முன்னாடி சொல்லிட்டு வா, போன்லன்னா சொல்லிட்டு வா போகலாம். இல்லை இல்லை, நான் ஈவினிங் கன்ஃபார்ம் வந்துடுவேன். இப்போ நம்ம கடைக்கு போகலாம், எதாவது சாப்பிட வைக்கணும், பஸ் வச்சுருவாங்க, ட்ரெஸ்ஸு கிரெஸ் ஒன்றுமே எடுத்துருவாங்க. ஆ வேறு என்ன வேணும், பீஸா பர்கர். நான் வந்துடுறேம்மா, வாமா வாங்க போகலாம், வாங்க வா வா. நான் போய் ஊரில் கூட போய் 5 மணி நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுறேன், நீ வா. நான் சாயந்தரம் சிப்பு சொல்லாமல் கூட போடுவேன், சொல்லிட்டு வந்துடுறேம்மா, வீட்டுக்கு போங்க. நீங்கள் சொல்லு, நான் பஸ் ஸ்டாண்ட் வரேன், நான் பஸ் வச்சுட்றேன், வாங்க போகலாம். பாப்பா பஸ் காய்ஸ், அப்பா அம்மா நான் வந்து ஊருக்கு அனுப்பிச்சு விட்டு நான் சாயந்தரம் கிளம்பலாம், மீதி பேசுவோம். காய்ஸ் அப்பா அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, என்ன இருந்தாலும் பெத்த மனசுங்கிறது அவங்களுக்கான வழி நான் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் வந்துடுவேன் இன்றைக்கி ஈவினிங்கே, நான் புறப்படுற இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறேன், டேரக்டர் வருவார், அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகிடுவோம். சரி ஓகே காய்ஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் பின்னாடியே வந்துட்டுருக்கு, சென்னையில் நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற அதுக்கான ஒரு வீடியோ தான். நான் சென்னை வந்தது முதல் வேலை என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டேஜ் தான் மேக் பண்ணேன். எதுக்காக நான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து என் லைஃப்பில் ஒரு நல்லது நடக்க போதா, கெட்டது நடக்க போதா அப்படிங்கிற விஷயத்தை நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்காக நீங்கள் தான் இருக்கீங்களா. ஓகே காய்ஸ் பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாலை கிராமத்தில் வந்து இறங்கிட்டேன். வடபாளியிலேருந்து 3 ரூபா டிக்கெட்டு, கோயம்பேட்டிலேருந்து 5 ரூபா. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இறங்கின இடத்துலையே வந்து வலம்புரி விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது. அங்கே சாமி நல்லா வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், நாங்கள் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, இதுதான் வந்து சாலை கிராமம் பஸ் ஸ்டாப்பு, விருகம்பாக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பழசை மறக்கக்கூடாது, அதே இடத்துல போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்தேன். அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. எனக்கு வேலை அப்போ வந்து யாரும் எனக்கு தெரியாது இல்லைங்களா, அங்கே போய் அங்கங்கே நான் போய் வேலை கேட்பேன், ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்க, எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ அப்போ வந்து அந்த விருகம்பாக்கம் ஸ்கூலில் வந்து, இது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்னு நினைக்கிறேன், அங்கே வந்து இந்த பார்த்தீங்களா இந்த கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை சொன்னாங்க. இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் அடித்தோம், இப்போ 2 பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அப்போ அடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஹோட்டல், அப்போ மேக்ஸிமம் அம்மா ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், ஆனால் கையில் ஒரு 30 ரூபாய் இருந்தால் இந்த ஹோட்டலில் போய் பரோட்டா சாப்பிட்லாம், பரோட்டா தோசை இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோட்டலுக்கு போய் நான் சாப்பிட்ருக்கேன், அதனால் பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கே மறுபடியும் போனேன். அன்றைக்கி 30 ரூபா இருந்தது, இன்றைக்கி 300 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டேன். பார்த்தீங்களா அம்மா ஹோட்டல், இந்த அம்மா ஹோட்டலில் தான் நான் அடிக்கடி சாப்பிடுவேன். 2 ரூபா 3 ரூபா இந்த மாதிரிலாம் இருந்தது சாப்பாடு. அப்போலாம் அந்த அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டு இங்கே தான் இன்னும் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். நான் இன்னும் ஃபீல் பண்ண இடத்துக்கு பின்னாடி ஒரு பிரதர் வந்தார், ப்ரோ நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினார், ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே அந்த டீ கடைக்கு போனேன். அந்த டிக்கெட் எந்த டிக்கெட் தான் அடிக்கடி டீ சாப்பிட்ற கடை, அங்கே அப்போலாம் பார்த்தீங்கன்னா டீ 5 ரூபாய் 6 ரூபாய் சம்திங். ஸோ அந்த அதையும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதால அதே கடைக்கு போய் டீ குடித்தேன். டீ குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா இருட்டு கட்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வடபழனிக்கு போகிற பஸ் நிற்கிது, இந்த பஸ்ஸில் ஏறினோம்னா வடபழனி பஸ் ஸ்டாப் கொண்டு போய் விடும். அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே நான் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் நாள் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் வடபழனி போனேன், அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸில் பழசெல்லாம் நினப்புக்கு வந்தது, அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன். பழசெல்லாம் பஸ் எடுத்துட்டாங்க, அப்படியே பழசை அப்படி இப்படி நினச்சிட்டே போயிட்டுருக்கேன் நான். இப்போது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி இதே பஸ்ஸில் ஏறி நான் நினச்சவன், இதுவும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் போக வேண்டியிருக்கு. ரைட்டு, 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க. அன்றைக்கி வந்து 3 ரூபா தான் டிக்கெட்டு, இப்போ 5 ரூபா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உள்ளே தான் நடக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் லாஸ்ட்டாக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா ஏவிஎம் ஸ்டுடியோ வந்துடும். அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோ போகிற வழியில் இந்த கடைகள்லாம் இருக்கீங்களா, அப்படியே நான் அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து போயிருக்கேன். அப்போலாம் பஸ் கூட காசு கிடையாது, ஒரு 3 ரூபா கூட இருக்காது அப்போலாம். அதெல்லாம் அப்படியே நடந்து போயிருக்கேன், அந்த இடம் தான் இது. ஸோ அதையும் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே வந்தேன். ஃபஸ்ட்டு நாள் இந்த பக்கம்லாம் வந்து ஃபஸ்ட் நாள் சுற்றின நாள், ஃபஸ்ட் நாள் இந்த பக்கம்லாம் சுற்றிருக்கேன் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போலாம் இங்கே எதாவது ஃப்ரிட்ஜ் கட்டியிருக்காங்க, பாலம் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரசாத் ஸ்டுடியோ தாண்டி லெஃப்ட் வந்தாச்சு. லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஏவிஎம் ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ வந்துருச்சு. முன்னால் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம், இப்போ போகிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதையும் பார்க்கலான்னு ஒரு ஆசை அப்படியே பார்த்தேன். அப்படியே பஸ்ஸில் உட்காந்த மணிக்கே ஏவிஎம் ஸ்டுடியோ பார்த்தேன். அங்கே பாருங்கள், உலக உருண்டை மாதிரி ஏவிஎம் உருண்டை சுற்றிட்டுருக்குதோ, சூப்பர். நிறையா பேருக்கு ஆசை இருக்கும் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்படியே பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ பஸ்ஸு ஏவிஎம் ஸ்டுடியோ தான்னா வடபழனி பஸ் ஸ்டாண்டு.
பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக வந்தாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து கோயம்பேட்டிலேருந்து வடபழனி போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ நடந்த சம்பவங்கள், அப்போ நடந்த விஷயந்தான் இதெல்லாமே. ஆ வந்தாச்சு, வடபழனி பஸ் ஸ்டாண்டு பக்கமாக வந்துட்டேன். அப்போ இந்தளவுக்கு இந்த ரோட்டில் இந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது, ஏன்னா பாலங்கட்டில் இல்லைங்களா, இப்போ பாலங்கட்டினால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போகிறோம், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் போயிட்டுருக்கு. வாவ் வாவ் வாவ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அனாத மாதிரி சுற்றி திரிந்த இடங்கள் இது எல்லாமே. ரைட், உள்ளே வந்தாச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க, அப்போது ஓரளவுக்கு சுமாராக இருந்த மாதிரி இருந்தது, இப்போலாம் பஸ் ஸ்டாண்டே சூப்பராக இருக்குது, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்குது. அப்படியே இறங்கிட்டேன், பஸ்ஸுக்கு ஒரு டாட்டா சொல்லியாச்சு, பஸ்ஸு கிளம்பிட்டோம். இப்போது இந்த பஸ் ஸ்டாண்டில் நான் எங்கெங்கெல்லாம் உட்காந்துருந்தேன், எங்கெங்கெல்லாம் படுத்துவானேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. ரைட், ஓகே ரைட், பஸ்ஸு கிளம்பிச்சு. பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்களா சூப்பராக பக்காவாக இருக்குது, முன்னெல்லாம் மழை வந்தால் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கும், இப்போலாம் பல பலன் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு ரெட் பஸ் விட்டுருக்காங்க, அப்போலாம் ரெட் பஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ எங்கே பார்த்தாலும் ரெட் பஸ்ஸாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. சென்னையே மாறி போச்சுங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை சென்னையில், சிங்கார சென்னையா சூப்பராக இருந்தது. ரைட்டு, இந்த பஸ்ஸு போன வாட்டி, இப்போ பாருங்கள் இந்த இடம் தாங்க நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே இடம் தான், இதே இடத்துல தான் நான் வந்து ஃபஸ்ட்டு படுத்திருந்தேன், யார் என்னென்னு தெரியாமல் அழுதுகிட்டே படுத்திருந்த இடம். அப்போலாம் வந்து நிறைய பேர் நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், லவ் பிரச்சனைகளை அசிங்கப்படுத்திட்டு மனசு இல்லாமல் நான் வந்த இடம், மொதல் மொதல் வந்தேன். இங்கே பாருங்கள் உட்காந்துருக்கேன், இங்கே சுற்றி முற்றியும் பார்த்தேன், படுக்கலாமா படுக்க வேண்டாமா அப்படின்னு பார்த்தேன், படுத்துருவோம் அப்படின்னு படுத்துட்டேன். மொதல் மொதல் நான் இங்கே தாங்க படுத்திருந்தேன், வாடாபழனி பஸ் ஸ்டாண்டில் அன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் படுத்திருந்தேன், அப்படியே படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருந்தேங்க. அடடா, 1-7 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை யார் என்னென்னு யாருக்கும் தெரியாது, இங்கே வந்து அனாத மாதிரி படுத்திருந்தோமே அப்படின்னு சொல்லி படுத்திருந்தேன். சரி ஓகே, அப்படியே பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் நின்றேன். இதே கம்பத்தில் நான் சாஞ்சி நின்றுருக்கேன், ஒரே ஒரு சோழனா பையன் மாதிரி இருக்குங்க, அப்போ மாட்டிகிட்ருப்பேன். அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறேன், அப்படியே போய் சுற்றி பார்த்துட்ருக்கேன், யாரெல்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க பல பேர் இருக்காங்க, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஆண்டவன் நம்மளை இந்தளவுக்கு அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம். இதே இடத்துல நான் உட்காந்துருக்கேன், அடுத்து எங்கே போகலாம், இப்போ நம்ம சாலி கிராமத்துலேருந்து வடபழனி வந்தோம், இதுக்கப்புறம் நமக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலையே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற பல யோசனையில் உட்காந்துருந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சுற்றி பார்க்குறது என்ன இடக்குன்னு விசாரிக்கும் போது ஃபோரம் மால் இருக்குன்னு சொன்னாங்க, ஃபோரம் மால்குள்ளே உள்ளே போனேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மால் சூப்பராக இருக்குது, அப்படியே முள்ள 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 உள்ள அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். மால் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏசி காற்று வாங்குறதுக்காக உள்ளே சுற்றிட்டு இருப்போம், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லி உள்ளே போயிருந்தேன். ரைட், மால் சூப்பராக இருக்கு, நம்ம நினச்சதை விட அற்புதமாக இருக்குது மால். ட்ரெயினில் குழந்தைங்க போகிறதெல்லாம் பார்த்தா என் பிள்ளை ருத்திகா நினைப்பு வந்துருச்சு, சீக்கிரமாக சேலம் போய் ருத்திகா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் மாலுக்குள்ள. நிறைய பேர் ஃபேமிலியாக சுற்றிட்டு இருந்தாங்க, இந்த பொருள்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை, பாப்பா கதை வாங்கிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருந்த மாலுக்குள்ளே. பாருங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாடி சாமான் நிறையா இருக்குது. சரி மாலில் லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப நேரமாக ஆள் வர்றது தெரில. இப்போ வந்து உள்ளே நான் போயிட்டேன், லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டேன், பாருங்கள் சூப்பராக இருக்குது, பாருங்க கண்ணாடிகளை பார்க்குறதுக்கு இப்போ அற்புதமாக இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் இருந்தது, சரி எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி அங்கே சுற்றிட்டு இருந்தேன். நமக்கெல்லாம் வந்து எப்போயுமே பிளாட்ஃபார்ம் கடை தாங்க கரெக்ட், நம்மளாம் அங்கே சாப்பிட்டே பழக்கப்பட்டுட்டோம். ஸோ வந்து சரி சுற்றி பார்க்கலாம், ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக சின்னதாக ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜுவல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அப்படியே அதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே மால் அப்படியே சுற்றிட்டே இருக்கேன், மால்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கேன், அடுத்து எங்கே போகிறது அப்படின்னு தெரியல, அப்படியே அதெல்லாம் சொல்லி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஜூஸ் கடந்தது, ஏதோ டிஃப்ரெண்ட் ஜூஸாக இருந்தது, அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொம்மைலாம் நிறைய இருந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது ருத்திகார நடப்பு அதிகமாக வந்துருச்சு எனக்கு. சரி பிள்ளைய நம்ம சென்னை கூட்டு வந்து இங்கெல்லாம் விளையாட வைக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. அதுக்கு முன்னாடி சேலத்தில் போய் பிள்ளைய பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகமாகிடுச்சு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா மாலுக்குள்ளே தேட்டருங்க, இது ஒரு தேட்டர்னு சொன்னாங்க. சரி உள்ளே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் போனேன், உள்ளே விடலை, உள்ள டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் உள்ளே விடன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே நின்று வேடிக்கை பார்த்தேன், சூப்பராக இருக்குது, உள்ள மாலுக்குள்ளே தேட்டர் வச்சுருக்காங்க, சென்னை ஃபோரம் மாலுக்குள்ளே தேட்டர் தான் உள்ளே இருக்குது, உள்ளே கொஞ்சம் தூரம் நடக்கணும், டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் உள்ளே விடுன்னு சொன்னாலும் வெளியே வந்துட்டு நான், பிரம்மாண்டமாக இருக்குங்க உள்ள தேட்டரு, மாலே பிரம்மாண்டம் தான், மாலுக்குள்ளே தேட்டர் பிரம்மாண்டம் பார்த்துக்கோங்க. சரி நெக்ஸ்ட் டைம் சென்னை வந்தால் அந்த மாலுக்குள்ளே போகிற தேட்டருக்கு போகணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே வெளியே வந்தால் ஜூஸ் கடை, சரி மெனு கார்டு எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஜூஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல, மாலுக்குள்ளே ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் விற்கிறாங்க, எனக்கு என்னன்னே புரியல.
அதனால் மெனு கடை மட்டும் சுற்றி முற்றி பார்த்துட்டேன். அப்படியே வச்சுட்டு ஒன்று தினமே நான் வந்துட்டேன். இது சாக்லேட் ஐஸ் போல் இருக்கு. சாக்லேட்டாக ஒரு ஈட்டுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நின்று வெளியே பார்த்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபுட் கோர்ட் இருந்தது, அதையும் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு இதை லைட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லி உட்காந்துருந்தேன். சின்னதாக ஒரே ஒரு ஸ்நாக் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். ரைட், அப்படியே ஃபுல்லாக போகிற மலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு. அப்படியே வெளியே செம்ம டிராஃபிக்கு, அப்படியே வெளியே வந்தால் செம்ம இருட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜு பெருசாக பெருசாக ஏதோ பில்லர் மாதிரி தூக்கிட்டு இருந்தாங்க. பாலம் வேலை ஃப்ரிட்ஜு வேலை நடந்துட்டுருக்கு. சரி ஓகே, அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் விஜய் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நாங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, அதெல்லாம் என்னால் கேப்சர் எடுக்க முடியல. அப்படியே வந்து செம்ம டிராஃபிக்குங்க. ரைட், ஃபோரம் மாலுக்கு ஒரு தாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நான் அப்படியே வெளியே வந்தாச்சு. ஃபைனலாக நான் போட்ட ட்ரிபிள் பெட்ரூம் ஏசி ரூம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ரோட்டில் படுக்க பாய் கூட கிடையாது. அதனால் வந்து வேணும்னே 3 பெட் இருக்கிற ஒரு ரூமை போட்டேன் நான். ஏசி இருக்கிற ட்ரிபிள் பெட் இருக்கிற ஒரு ரூம், பெரிய ரூம் தான் வேணும்னே தான் போட்டேன். நான் ஒருத்தந்தான் இருந்தாலும் இருக்கணும், அன்றைக்கி நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்தோமே இன்றைக்கி இருப்போம் ஒரு ஆசை, ரொம்ப கஷ்டப்பட்டோமே இன்றைக்கி நம்ம ரூம் எடுத்து தங்கி தான் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அந்த ஃபீல் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ட்ரிபிள் பெட்டில் நடுவில் பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே காலாடிட்டு அப்படியே உயரமாக படுத்துருந்தேன். அன்றைக்கி இருந்த நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருந்தேன். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பெரிய பிரியாணி கடைக்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அப்படியே எந்திரிச்சேன். அன்றைக்கி கொசுக்கடியில் படுத்து தூங்கணும் ரோட்டில், இன்றைக்கி ஏசியில் படுத்து தூங்குறோமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருந்தேன். டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே சாப்பிட்லாம் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கும்போது ரோட்டில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு பொட்டலத்தை வாங்கி யாரும் நம்மளை பார்த்து எதாவது நினச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெறிக்கி வெறிக்கி சாப்பிட்டு அப்படியே நின்றுட்டு ரோட்டில் இருந்தேன். சாப்பிட்டாச்சு. நைட்டு பாருங்கள் செம்ம டிராஃபிக்குங்க. இது வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக வந்துட்டேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரியாணி கடை, சாப்பிடணும்னு ஒரு ஆசை, அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் பார்த்திங்களா. இதான் வந்து பிரியாணி கடை, ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி உணவகம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி உணவகம்னு சொல்லி வச்சுருக்காங்க. கோயம்பேடு போகிற வழியில், வடபழனி டு கோயம்பேடு போகிற வழியில் இந்த ஹோட்டல் இருக்குது. சரி, உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆனங்க. அப்படியே என்ட்ரி ஆகும் போது லெஃப்டில் பார்த்தா நமக்கு பிடிச்சமான ஒரு கடை இருந்தது. என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கடை. ரைட், ஓகே, பிளாட்ஃபார்ம் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனேன். எனக்கு ரொம்ப இந்த டேஸ்ட்லாம் பிடிக்கும், ஏன்னா நான் அப்பயே சாப்பிட்ருக்கேன். மேக்ஸிமம் அம்மா ஹோட்டலில் சாப்பிடுவேன். அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டு ஏதோ கையில் ஒரு 50-100 இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஹோட்டலில் வருவேன். பிளாட்ஃபார்ம் ஹோட்டலில் சூப்பராக இருந்தது. தோசை, 2 தோசை, ஒரு முட்ரோஸ்ட்டு, 2 சப்பாத்தி ஆர்டர் பண்ணி அப்படியே லைட்டாக சாப்பிட்டுருந்தேன். ரொம்பவே அற்புதமாக இருந்தேன்னா கொஞ்சம் சாம்பார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருந்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்க்கான பாலம் இருக்குது பாருங்கள். மெட்ரோ ட்ரெயின் அதெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் போகிற இடம் தான் அதெல்லாமே. சாப்பிட்டேன், டேஸ்ட் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ நான் சாப்பிட்டுருக்கும் போது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும், 9:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங். அப்படியே சாப்பிட்டேன். பிரியாணி கடையை டேட்டி பார்த்துட்டு அப்படியே பிளாட் ஃபார்ம் கடையில் சாப்பிட்டேன். அப்படியே ரவுண்ட் இருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். சரி, ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். சரி, போகலாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஏதோ ஒரு ப்ரைவேட் பஸ் பிடிச்சி சேலம் போயிடலாம். ஏன்னா ருத்திகான பேர் அதிகமாக இருந்தது, பாப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. சரி, அதனால் புறப்பட்டேங்க. ரூம் ரூமெல்லாம் காலி பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு அப்படியே வந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தேன். எட்டி பார்க்குறேன். அப்படியே உள்ள முள்ள நடந்து போகிறேங்க. போவோம், ரேப்பிடோ பைக் ஒன்று புக் பண்ணி அப்படியே பஸ் ஸ்டாண்டு வந்தேன். அப்படியே உள்ள என்ட்ரு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். சரி, உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எப்படி இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுமே நான் வந்து உட்காந்துருக்கேங்க. ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து உட்காந்துருப்பேன். போர் அடிக்குதுன்னு வைங்களேன், என்ன தான் பண்ணுறது, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பேன். ஸோ அந்த நினைப்பு வந்தது. சரி, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு அன்றைக்கி 7 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்ட்லாம் சுத்த பத்தமாக நீட்டாக தாங்க இருக்குது. நிறைய பேர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்களாம் அங்கங்கே ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தாங்க, படுத்துருந்தாங்க. சரி, அப்படியே வேடிக்கை பார்த்தேன். நம்மளும் இதே இடத்துல தானே உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணியிருக்கோம், யாருன்னு தெரியாமல் இதே இடத்துல தான் உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். உள்ளே என்ட்ரி ஆனேன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு படுத்துருந்தாங்க, ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. வெளியூர் போகிறதுக்கெலாம் பஸ் இருக்காது பார்த்திங்களா. ஸோ அங்கே அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அப்படியே அவங்களாம் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி தான் பஸ்ஸுக்கு இல்லாமல் உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு படுத்து வாங்கியிருக்கோம் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு அப்படியே லைட்டாக ஒரு சின்ன ஃபீலை பண்ணிவிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் நிறைய டைம் பசியில் உட்காந்துருக்கேன், அதே இடத்துல பசியில் உட்காந்துருக்கேன். அன்றைக்கி வந்து நமக்கு வாங்கி தரத்துக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சதே ஒரு 4 பேருக்காவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே ஒரு சிலர் உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்குலாம் நான் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன் நான். ஓகே, ரைட், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு சேலத்துக்கு பஸ் ஏறிட்டு சேலம் வந்துவிட்டேன். காய்ஸ், ஒரு வழியாக சென்னையிலேருந்து வந்துட்டேங்க.
அடுத்த என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஆர் சிங்கிள் டீம் வச்சியில் ஃபன் வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கோம். நெல்லை சங்கர், ஷீலா இவங்கெல்லாம் வச்சு ப்ராங்க் அண்டு வந்து இன்டர்வியூ சம்திங் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை சங்கர் கவிதா கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு நெல்லை சங்கர். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதை வச்சு ஒரு ஃபன் ஒன்று பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ விஆர் சிங்கிள் டீம் வச்சு சேனலில் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபன்னையும் பார்த்துருங்க. என்னதான் எங்களுக்குள்ள பல பிரச்சனைகள், லைஃப் பிளாக்ஸில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஃபன் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், எங்களுக்காக சப்ஸ்கிரைப் மட்டும்தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டில் சந்திப்போம். பாய்.